தமிழ் சினிமான்றது நம்ம தமிழ் மக்களோடையும் நம் தமிழ் மண்ணோடையும் அதிகமாக ஒன்றர் கலந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாகவே நாடகத்துறைக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெருசாக வளர்ந்து வந்திருக்கு. நாடகத்துறையில் இருக்கும்போது இருந்த அந்த ப்ரொஃபஷ்னல் தனம் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்குதான். அதற்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இது வந்துட்டு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதுன்றதை பற்றி கேச திரு ஜெயராவ் அவர் நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் சார். நாடகத்துறை, அதுக்கப்புறம் தமிழ் சினிமா, அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டல் தன்னை தமிழ் சினிமா, நாடகத்துறையிலிருந்து தமிழ் சினிமான்ற அந்த பரிணாமம் வந்துட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக இருந்த ஒரு விஷயம். அது ஒன்றி போயிடும், அதுக்குள்ளே இருப்போம். நம்மளை வளர்த்துனது, நம்மளை கனவு காண வச்சது அது தான். இப்போ இருக்கிற தமிழ் சினிமா இப்படி இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாரத கலாச்சாரம் மட்டும் இல்லை, நம்ம உலக லெவலில் கூட வந்து இந்த கலை அப்படின்ற ஒரு அம்சம் வந்து எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது மனிதனுடைய வழிகளின் வெளிப்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வழின்னா அந்த உணர்வுகளின் வெளிப்பாடுன்னு சொல்லலாம். உணர்வுகளின் வெளிப்பாடாக அது நாட்டியமாகவும் இல்லை இசையாகவும் இல்லை நிகழ்ச்சிகளாகவும் வந்துக்கிட்டு இருக்கிற நேரங்களில் அது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஒரு கூட்டு முயற்சியாக தான் இருந்தது. அது நாள்பட அதில் சில நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி ஒரு பிரச்சனை எடுத்து கையாள வேண்டிய ஒரு 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 பொறுப்பு உணர்வு வரும் பொழுது அது நாடகமாக மாறுது இல்லையா. அப்போ அது வந்து இலக்கியம் வந்து அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இந்த இலக்கியத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை வந்து ஒரு தத்ரூபமாக எடுக்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா பாஷா அப்படின்ற ஒரு சான்ஸ்கிரிட் ரைட்டர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் நாடகங்கள் எழுதியிருக்கார். தூத்து கடவுத் கஜம், உருபங்கம், கர்ணமோட்சம் அப்படின்ற விஷயங்கள் அதை கையாள விதங்களை வந்து அப்போவே எப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஒரு அம்சத்துக்கும், வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிகினிங், டேர்னிங் பாயிண்ட் அண்ட் கல்மினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எந்த மையப்பகுதி வச்சுக்கிட்டு அதுக்கு எப்படி எங்கிருந்து ஆரம்பித்து அந்த பகுதியை தொடருது, அந்த பகுதிக்கு போய் தொடக்கூடிய எல்லா பாதையுமே அதை சார்ந்த மறைமுகமான ஒரு விஷயங்கள் நோக்கி அங்கே போய் அந்த ஒரு திருப்பு முனையை வந்து சந்திச்சு அதிலிருந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அதோட முடிவு என்னவாக இருக்கும், ஒரு ஒரு கதையினுடைய அந்த கதையுடைய டேர்னிங் பாயிண்ட் தான் தீர்மானிக்குது அந்த முடிவை வந்து அப்ரப்டா முடிக்கலாமா, இல்லை பதில் சொல்லலாமா, இல்லை கேள்விகளை வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்றது நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் பொறுத்து தான் வந்து அந்த கதையை முடிச்சிடுறாங்க. இப்படி தான் ஆரம்ப காலங்களில் இருக்குது. இப்போ இந்த கலையில் ஆர்வம் இருக்கிற மனிதர்களை வந்து தன்னந்தனியாக முழு நேரமாக அதில் வந்து ஈடுபட்டு இருக்கிற மனிதர்களை வச்சு தான் இந்த நாடகத்தோடு கொண்டு வரும் பொழுது மிகப்பெரிய சமுதாய மாற்றங்கள் நடக்குது. சமுதாய பிரச்சனைகளை நாடகத்தில் சொல்லும் பொழுது சமுதாயத்திலேயே மாற்றங்கள் நடக்குது, அரசாங்கத்திலேயும் மாற்றங்கள் நடக்குது. கலையை அந்த உணர்வோடு வச்சுருந்தாங்களா? அதாவது அந்த சமுதாய உணர்வு ஒவ்வொரு அந்த ஆக்ட்ரஸுக்கும் அந்த டைரக்டர்ஸுக்கும் இருக்கு. ஆமாங்க, இருந்தது இருந்தது. நாடகம் அதனால தான் வளர்ந்து இருந்தது. சினிமா அப்படின்றது வந்து சினிமா கேமரா அப்படின்றது வந்து படம் பிடிக்கிறதுக்காக அந்த படம்னா ஒரு சினிமா எடுக்கிறதுக்காக உருவாக்கினதல்ல. நிறைய பதிவுகள் வந்து வரலாற்றில் நிறைய பதிவுகள் வந்து அடியக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அது வந்து ஒரு தரமாக பதிவு செய்கிறதுக்கான ஒரு ஒரு பிம்பத்தை வந்து வந்து உருவாக்குறாங்க. அது ஆரம்பத்தில் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் தான் நடக்க ஆரம்பிச்சது. டாக்குமெண்டேஷன் நடக்க ஆரம்பிது எடிட் பண்ணும்போது ஒரு நல்ல கதை உருவாகுது. அப்போ கதையோடையே நம்ம வந்து ஒரு ஒரு டாக்குமெண்டேஷன் எடுக்கலாம்னு சொல்லும்போது அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அப்போ வந்து ஒரு கதையே வந்து கதாபாத்திரங்கள் மூலம் நகர்த்த ஆரம்பித்தாங்க. அப்போ நாடக நடிகர்கள் மட்டுமே வச்சு கையாண்டுட்டாங்க. அந்த நாடக நடிகர்கள் மூலமாக தான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்து உயர்ந்திருக்கு, அது உண்மை, மறுக்க முடியாது உண்மை. ஆமாங்க. அதாவது ஒரு ஒரு நார்மலான சமூகம், பண்பட்ட சமூகம் மாறினதுக்கு நாடகங்கள் ஒரு சரியான இல்லை, அது முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருந்தது. ஆமாம், நீங்கள் ராமாயணம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாடகத்தன்மை தான், மகாபாரதம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாடகத்தன்மை தான், நீ பைபிள் எடுத்துக்கிட்டாலும் நாடகத்தன்மை தான். பைபிளில் ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் வந்து ஒரு ட்ரெமெண்டஸாக இருக்குது. அதில் தான் ஷேக்ஸ்பியர் வந்து உலக புகழ் பெற்ற ஒரு ஒரு இலக்கிய சித்தாந்தியாக மாறிட்டார். பைபிளில் இருக்கிற பல அற்புதமான புதிய வார்த்தைகளை வந்து கிரேக்கில் இருந்த
வார்த்தைகள் எல்லாம் வந்து ஹெப்ரில் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் வந்து தோ தை அப்படின்ற சில முக்கியமான மக்கள் மத்தியில் பழக்கமில்லாத சில வார்த்தைகள் எல்லாம் சில அற்புதமான ஒரு பொய்டிக் நாலேஜ் லாங்குவேஜ் வந்து கையாண்டு இருக்கிறாரு. அது பைபிளை பற்றி தெரியாதவங்கெல்லாம் ஷேக்ஸ்பியரை வந்து வெறி லெவலில் கொண்டாட இருக்கும். ஏன்னா அவ்வளோ வாழ்க்கையின் ரகசியங்களை வந்து ஒரு கதாபாத்திரத்தின் மேலே ரொம்ப அற்புதமாக கொடுக்கறது வந்து சாமானியமான விஷயம் இல்லை. அதுவும் தரமான வார்த்தைகளை கொண்டு அந்த வார்த்தைகளை வீரியத்தை வச்சு எழுதுறது வந்து சாமானியமான விஷயம் இல்லை. அப்போங்க இந்த நாடகம் சினிமாவாக மாறும்போது அந்த அழகியல் அப்படியே அந்த அந்த காலகட்டங்களில் இருந்ததுங்க? இருந்தது. இப்போது இந்த அழகியல் சினிமாவில் இருக்குதுங்களா? அதற்கு தியேட்டர் லேப் வந்துட்டு என்ன மாதிரியான பங்களிப்பை கொடுக்குதுங்க? அது வந்து அந்த அழகியல் வந்து சினிமாவில் வந்து ஒரு காலங்களில் செட்டு போட்டு நடத்திக்கிட்டு இருந்தாங்க, நாடகம் வந்து ஸ்க்ரீன் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நவீன நாடகம் வரும்பொழுது வந்து செட்டு போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது சினிமான்னு வரும்பொழுது அது அதுக்கான செலவுகள் வந்து அது தாங்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கிறதுனால ஒரு யதார்த்தமான செட்டு, ஒரு முழுமையான இல்லாமல் ஒரு யதார்த்தமான செட்டு வந்து தாற்காலிகமான ஒரு செட்டு போட்டு அதில் வந்து ஒரு ஒரு யதார்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது பரிணாம வளர்ச்சியில் வந்து ஒரு உலகத்தில் உலக லெவலில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் க்ரியேட்டிவ் பர்சனாலிட்டிஸ் அதிகமாக இருந்ததுனால ஒவ்வொரு டைரக்டரை வந்து புதிய கோணத்தில் வந்து கதை சொல்லணும் அப்படின்ட்டு முன்னோடி வரும்பொழுது இப்போ அதுக்கு தகுதியான நடிகர்கள் வந்து குறைச்சலாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சில யதார்த்த குடும்ப கதை எடுக்கும் பொழுது யாரோ நமக்கு தெரிஞ்ச மாமா மச்சம் கொண்டு வந்து உள்ள ரோட்டில் போனாலும் கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. அப்போ கதை தரமாக இருந்தது. இப்போ டெக்னாலஜி தரமாக இருக்கும்போது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து திரைக்கதை வந்து இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே அடங்கக்கூடிய ஒரு திறமையானவன் தேவைப்படுது. பார்வையாளர்களும் அந்த புரிஞ்சுக்கிற தன்மை, ஒவ்வொரு விஷயமா நான் பிரித்து பார்க்குற தன்மையிலையும் பார்வையாளர்களும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆமாம், எல்லாம் ஏன்னா உலகம் வந்து கையில் இருக்குல்ல. இப்போ உலகம் உங்கள் கையில் இருக்குது, எதை வேணாலும் பார்க்கலாம். அது போன்ற ஒரு சூழல் வரும்போது அந்த டெக்னிக்கல் நாலெட்ஜுக்குள்ளே அடங்கக்கூடியவன் அதை தகுதி உடையவன் மட்டும்தான் முடியுமே தவிர சும்மா ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பண்ண முடியாது. மாமா மச்சான் உறவுகள் எல்லாம் வச்சுட்டு அதில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் பல படங்கள் வந்து தர லெவலில் போயிருக்கு. அந்த நடிகர்கள் இன்னும் வந்து அட்ரஸ் தான் இருக்கிறாங்க. அந்த தவறு இனி செய்ய முடியாது. அப்படின்னா தகுதியோடு போகணும். எல்லா கிளைகளில் இருக்கும், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியர் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு தகுதியோடு எப்படி போகிறானோ நடிப்பும் அது வந்து தொழில் ரீதியாக எடுத்துக்கிட்டு போனோம்னா, தொழில் ரீதியான ஒரு நாலேஜ் ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னா தியேட்டரில் மட்டும்தான் அது வந்து தரமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் இருக்கிற அற்புதங்களை வந்து எப்படி திருப்பி கொடுக்கறது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு பயிற்சி கொடுக்குது. அதே நேரங்களில் வந்து இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு தனி அடையாளங்கள் இருக்குது. அந்த தடை அடையாளங்கள் வந்து பெற்றோர்கள் பொறுப்பெடுத்திருக்கணும், இல்லை பள்ளிக்கூடம் பொறுப்பெடுத்திருக்கணும், ரெண்டு பேருமே கைவிட்டாச்சு. தியேட்டரில் மட்டும்தான் பொறுப்பெடுத்திருக்கு. ஏன்னா அடையாளம் இல்லாமல் நம்ம ஒரு சினிமாவுக்குள்ளார இறங்கவே முடியாது. ஏன்னா 10-11 போயிடுவோம். அடையாளம் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இப்போ பாருங்கள் குடி குட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குன்னா அவன் எந்த மாதிரி நடிப்பான், அவனோட உடல் மொழி என்ன, அவனுடைய வாழ்க்கை முறையில் அவன் எப்படி வளர்ந்து வந்திருக்கான், உணர்வுகள் அவன் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறான், இது எல்லாமே வந்து ஒரு லெபரேட்டரி ப்ராசஸில் வந்து தயார்படுத்தி அவனுக்கு வந்து அவரை அடையாளப்படுத்தி நாம் வந்து அனுப்புகிறோம். அதுதான் தியேட்டரில் வந்து ஒரு ஜென்னின் தியேட்டர் மெத்தடாலஜி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போது தியேட்டர் லேபில் இருந்துங்க என்னென்ன மாதிரியான டெக்னீஷியன்ஸுங்க, ஆக்டர்ஸு, ஆக்ட்ரஸஸு, அல்லது எந்த மாதிரியான தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து சினிமாவுக்கு நீங்கள் தயார்படுத்தி கொடுக்குறீங்க? சினிமாவுக்கு நாங்கள் வந்து இயக்குநர்களும் கொடுத்துருக்கோம், அப்புறம் கேமராமேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சினிமோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க அவங்கள வந்து எங்களோட தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்களோடய வந்து உரையாடு போவாங்க, எங்களுடைய ஐடியாஸ் வாங்கிட்டு போவாங்க எப்படி என்ன பண்ணிட்டு. இப்போ எங்ககிட்ட பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற அற்புதமான பெயிண்டிங்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து பெயிண்டிங்ஸ் முதல்ல படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி படிக்கணும், எப்படி உள்வாங்கணும், அதோட லைட்டிங் என்ன, அதோட பாடி லாங்குவேஜ் என்ன, கலர் சென்ஸ் என்ன, ஃப்ரேமில் எப்படி கதை சொல்கிறோம் அப்படின்றது எங்ககிட்ட நாங்கள் ஸ்பெஷலாக வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அட்வைஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இயக்குநர்களுக்கு வந்து கதை எப்படி வந்து நகர்த்தணும் அப்படின்ற, ஏன்னா நிறைய பேர் வந்து வெறும் வெளித்தோற்றத்தை தான் பார்க்குறாங்க கதையை, உள்ளுணர்வுக்குள்ளே போய் பார்க்குறதில்ல. அப்போ உள்ளுணர்வுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது இன்னும் ஆழமான ஒரு திரைக்கதையை வந்து நீங்கள் நகர்த்த முடியும். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. நடிகர்கள் வந்து பேர்களெல்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ஓரளவு சொல்கிறேன், நிறைய பேர் ஒரு நல்ல
மலையாளத்திலையும் வந்து பாப்புலர் ஆயிருக்காங்க. மலையாளத்துல நல்ல நல்ல சினிமாஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, மலையாளத்துல வந்து நம்ம நடிகர்கள் வந்து நல்லா பாப்புலர் ஆயிருக்காங்க. இன்றைய வரைக்கும் கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும், இப்போ ப்ரீசா பேர்கள் தெரியாதுல்ல, மூணு கேர்ள்ஸ் வந்து ஹீரோயினை நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மம்முட்டி படத்தில் நடிக்கிற அளவுக்கு வந்து உயர்ந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு பையன் கமிட்டி பாடம் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறான், பேர் மணிகண்டன். இப்போ இங்கே தமிழில் நிறைய பேர் இருக்காங்க, ஆதி, அதர்வா, முனிஸ்காந்த், வினோத், சுவாதிஷா, அபிநய், ஜெமினி கணேசன் சாரோட பேரன், தங்கர்பச்சன் பையன் வெற்றி பச்சன், அப்புறம் நம்ம நாகேஷ் சாரையோட பேரன், ஆனந்தபாபோட சன்னு. ஆமாம், பேர்கள் என்ன சடனாக வர நிறைய பேர் இருக்கு. எதிர்கால திட்டம் என்னங்க நீங்கள் வச்சுருக்கிறீங்க? எதிர்கால திட்டம் வந்து நான் வந்து இதோடைய இந்த பிரான்ச்சு வந்து ஒரு நல்ல கல்வித்துறையாக மாற்றி பல இடங்களில் வந்து ஒரு கிளைகள் வந்து ஆரம்பிக்கணும். இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து தனக்கு தன்னோட கனவுகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கான ஒரு தரமான அப்ரோச் இருக்கிறதுனால நாம் தான் நம்பர் ஒன்னு எனக்கு தெரியும். அது வந்து பல கிளைகள் உருவாக்கணும். இரண்டாவது வந்து ஒரு தரமான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபண்ட் இல்லை. அப்போ வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட டைப் வச்சுக்கிட்டு உங்கள் ஃபண்டை வந்து நாங்கள் ட்ரஸ்ட்டு வச்சுக்கலாம், எங்கள் கிட்டே வாங்க, உங்கள் பணம் வந்து சேதமடையாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், தரமான இயக்குநர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எங்கள் கம்பெனி மூலமாக நாங்கள் வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்துட்றோம், உங்கள் பேனர் அதுக்குள்ளே இருக்கும். நிறைய பேர் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து சரியான வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீ சீக்கிரமாக ஆரம்பிப்பேன். ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் சினிமா ஈஸியாக இருக்குதுங்களா இல்லை இன்னும் டஃப்பாக இருக்குதுங்களா? ஃபில்ம்ன்றது வந்து அது அந்த இடத்த யாரும் தொட முடியாது சார். ஃபில்ம்ன்றது வந்து நீங்கள் கலரோட பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அது அதுதாங்க, அது அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. சொல்லும் போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. ஆமாம், எங்கள் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும், நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில். ஆமாம் ஆமாம், அந்த ஃபில்ம் இஸ் த ஃபில்ம் ஆல்வேஸ். அது கலர் அதோட இன்னொரு தரத்து பிடிச்சிருச்சு, அது ஏன்னா லைட்டோடைய நுவான்சஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது கலர் ஃபில்மு. ஆமாம், நான் வந்து ஃபில்முக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். டிஜிட்டல்ன்றது என்னென்னா பணத்தோட மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக, அது அது மதிப்பெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப அதிகமாக விரிவாகம் அடைஞ்சது. பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது இந்த ப்ராசஸ் அப்படின்னு கொஞ்சம் வேகம் அப்படின்றது ஆகிடுச்சு. இப்போ அதனால் வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து அதிகமாக இப்போ எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போச்சு, கலர் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போச்சு, மியூசிக் ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் ஈஸியாக போச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக. இப்போ அது என்ன சின்ன பெரிய ஸ்க்ரீன்லேருந்து சின்ன ஸ்க்ரீன் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வெப்சீரிஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போது சிலர் வந்து மொபைல்லையே வந்து படம் எடுத்துட்டு அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. டெல்லியில் யார் ஒரு பையன், ஹைதராபாத்தில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க மொபைலில் எடுத்துட்டு. ஸோ ஏன் சொல்ல வரேன்னா, டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து வளர்ச்சியை வந்து இங்கே தடுக்கவே முடியாது, ஆனால் அதில் நீ தரமாக எடுக்கிறதுக்கான ஒரு மூல வளர்ச்சியை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தனியாடலங்களோட நீங்கள் வந்து முன்னோக்கி வரலாம். அது சரியான வழிகாட்டிகள் வந்து இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இல்லை. இப்போ தியேட்டர்லாகவும் அந்த இடத்துல கொஞ்சம் பொறுப்பெடுக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக சினிமாவில் இருக்கிற ஒருத்தர், நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து இருக்கிற ஒருத்தர், அன்னைக்கு இருந்த அந்த பசங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க யங்ஸ்டர்ஸ் என்ன மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி பார்க்குறீங்க? இது ஓகேவா அது ஓகேவா என்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? அது உண்மை சொல்லணும்னா அப்போ இருக்கிற, இப்போ நானே அந்த டைமில் வந்து யங்கு தானே, அப்போ எங்களுக்கு வந்து சினிமா மேலே அவ்வளோ நாட்டம் கிடையாது. சினிமா அது ஒரு தனித்துறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் நாடகம் முழு நேர நாடக நடிகர்களாகவும் இயக்குநர்களாகவும் எங்களோட பயணம் இருந்தது. அதில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சினிமான்றது வந்து எப்போ வந்து கொஞ்சம் சேனல்ஸ் மூலமாக நிறைய தாக்கம் மனிதர்கள் உண்டாகும் பொழுது இந்த சினிமா சீரியலில் இருக்கக்கூடிய, ஐ மீன் டிவியில் கொடுக்கக்கூடிய அந்த வேகம், அந்த அந்த மேஜிக்கு நாடகங்கள் மூலமாக குறை கொடுக்கறது வந்து குறைச்சலாக போயிடுச்சு. ஏன்னா அதற்கு வரவேற்பு இல்லை. ஐ மீன் எக்கனாமிக்கில் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு தாழ்வு ஏற்பட்டுடுச்சு. அதனால் வந்து நாடக நடிகர்கள் எல்லாமே இப்போ சினிமா நோக்கி வர்றதுனால அவங்க ஆல்ரெடி நடிப்புக்கு நடிகனுக்கான திறமைகள் இருக்குது, டெக்னிக்கல் நாலெட்ஜ் இல்லை, அது கற்றுக்கிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நடிகர்களுக்கு நடிகன் திறமை இல்லை, டெக்னாலஜி மட்டுமே இருக்குது, ஃப்ளாட்டாக தெரிகிறாங்க.
அவங்களுக்கு டெக்னாலஜி மட்டும் இருந்த போதும் நினைக்கிறாங்க, நடிப்பு அப்படின்ற ஒரு அம்சங்களில் வந்து பலவீனமாக இருக்கிறாங்க. அதனால் நிறைய படங்கள் பார்க்கும்போது ஒரு விதியின்றி உட்கார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மனநிலை ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி அவ்வளோதான். இப்போது டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தியேட்டர்ஸும் உங்களுக்கு கம்மியாயிட்டு இருக்குது, சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸில் வந்து தியேட்டராக மாறிட்டு இருக்குது. இது ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாழ்க்கை வந்து ஒரு காலச்சக்கரம். ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரூமுக்கு இருந்தது, ஆமாம் ரூமுக்கு இருந்தது. நீங்கள் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்து பாக்கெட்டில் இருக்கிறது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கை வந்தது வந்து ஒரு காலச்சக்கரம்ன்றதுனால அந்த வீல் வந்து அங்கேருந்து அப்படி போயிட்டு திருப்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி பழையில நிலையில் வர்ற மாதிரி இது வந்து ஒரு முடிவின் நிலையில் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து ஒரு முடிவின் நிலையில் அந்த வாழ்க்கை இருக்குது. எப்படின்னா, இந்த மொபைலில் இருக்கக்கூடிய அதே மெமரி சிப்பு வந்து பாடியில் சுருகி நம்ம நினச்சது பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்துடுச்சுன்னா, வி ஆர் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸில் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தா, ஒரு கற்பனையோடு நம்மளை நாமளே ஆறுதல் படுத்திக்கிட்டு வாடலாமே ஒழிய, இது வந்து முடிவில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம். எல்லாம் போய் டெமாலிஷ் ஆகிட்டு திருப்பி மறுபடி பல நிலை வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தியேட்டர் லேப் அப்படின்னு சொல்லும்போது அந்த தியேட்டர் அந்த உணர்வு வந்துட்டு ரொம்ப பெருசுங்க. ஒரு அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இதில் கிடைக்கல, நம்ம பார்த்த வரைக்கும் கிடைக்கும். அதனால அந்த இதை கேட்டேன். வந்து தியேட்டர் அப்படின்னாலே ட்ராமா அப்படின்றது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையான அர்த்தம். நாங்கள் வந்து தியேட்டர் அப்படின்னு சொல்றது ட்ராமா இல்லை, லைஃப் ட்ராமா அப்படின்றோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து நம்ம கொடுக்கப்பட்ட காட்சிகளை நம்ம நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அந்த தரமான ட்ராமாவை நீ திருப்பி எடுத்துட்டு மக்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கணும்னா அப்போ உன் வாழ்க்கையில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் தரமாக இருந்திருக்கீங்க, எங்கே தரமாக இல்லை அப்படின்ற ஒரு அம்சத்தை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி உன்னுடைய பழைய தரமான வாழ்க்கை எல்லாத்தையும் வந்து திருப்பி கொண்டு வந்து இன்றைய சமுதாயத்துக்கு வந்து புதுப்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு யுத்திக்கு பேர் தான் இந்த லெபரேட்டரி ப்ராசஸ். வாழ்க்கையை ட்ராமாவை நாங்கள் ஆய்வு செஞ்சு ஒரு தரமாக மக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் தியேட்டர் லேப்னு வச்சிருக்கோம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க இது வரைக்கும், பிகினிங்ல இது வரைக்கும் எவ்வளோ பேர் சினிமாவுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க? ஒரு 220 பேர்கிட்ட வந்து நாங்கள் எங்கிட்ட ட்ரெயினாக இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 100-120 பேர்கிட்ட வந்து சினிமாவில் இருக்கிறாங்க. மற்றவங்க வந்து சினிமாவுக்காக மட்டுமே வரல, அவங்க இந்த தியேட்டரில் அப்படி பயிற்சி வந்து நீங்கள் எந்த துறைக்கு போகிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க. அதில் நீங்கள் போன இடமெல்லாம் நீங்கள் எடுக்கிற இடம், நீங்கள் போய் கையாளுகிற ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் உங்களை நீங்கள் எப்படி வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்கள் வந்து முன்னேற்றுக்கு போகிறீங்க அப்படின்ற ஒரு தரமான பயிற்சி இங்கே இருக்கிறதுனால எல்லா துறைக்கும் அவன் வந்து பொருத்தமானவனாக மாறுறான். சினிமா மட்டும் இல்லை, கம்பெனியில் இருக்கட்டும், பேங்க்கில் இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், எங்கே போனாலும் அவன் தான் முன்னிலையில் இருப்பான். இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி தியேட்டர் லவ் பற்றி உங்களை பற்றி சினிமாவை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மெட்ராஸ் குரூப் ஆன்லைன் சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புது இந்த வருஷத்தோட உங்களுக்கு இதை ஒரு பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி வந்து இன்னும் தரமான விஷயங்களை செஞ்சு நல்லா பாப்புலர் ஆகணுன்ட்டு என் மனமாக உங்களை வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.